ஸ்டூடெண்ட்ஸ், அன்னைக்கு திராவிட மொழி குடும்பம் என்ன பாடத்தை பார்த்தோம், அதில் ஒரு மூணு தலைப்பு பார்த்தோம். அதை படித்து நான் க்வெஸ்சன் ஆன்சரும் ஒன் வேடெல்லாம் தந்தேன், அதை படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கேன். ஒருக்க இந்த மூணு தலைப்பையும் ஒருக்க பார்த்துட்டு அடுத்தது அடுத்த தலைப்புக்குள்ளே போவோம். கவனிங்க, கையில் பேஜ் நம்பர் 2 எடுங்க, பென்னு பென்சிலை கையில் எடுத்து வச்சுருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. கவனிங்க, திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் ஒன் வேடனே சொல்லிருந்தேன். அடுத்தது, எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல் நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியங்கு எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். இந்த உரை பகுதியை தமிழின் சிறப்புகளை பிற மொழியுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. அடுத்த தலைப்புக்குள்ள வாங்க கவிஞர். நம் தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். பார்த்தோம் அன்னைக்கு தமிழ் நம்மளுக்கு தெரிந்த நம்முடைய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்தோம்னா அதுக்கு கட்டாயம் தேவை மொழி. மொழி கண்டுபிடிக்க முன்னால் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால் என்ன செய்தாங்க, மனிதர்கள் மெய்ப்பாடுகள், செய்கைகள், ஒலிகள், ஓவியங்கள் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவித்தாங்க. அது வளர்ச்சி அடைந்து அது பெரிய பருப்பொருட்களை தான், பெரிய பெரிய பொருட்களை தான் உணர்த்த முடிஞ்சு, கருத்துக்களை தான் உணர்த்த முடிஞ்சது. சின்ன சின்ன நுண்பொருட்களை வந்து உணர்த்த முடியல. அதனால் அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, ஒலிகளை உண்டாக்கி செய்கை மூலமாக என்ன செய்தாங்க, பொருள் தரக்கூடிய மொழியை உருவாக்குனாங்க. அந்த பிறகு மொழி உருவாகியாச்சு. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் தான் வெவ்வேறு ஒலிப்பு முறைகளை கொண்டு வந்து பல மொழிகள் தோன்றதற்கு காரணமாக இருந்தது. அன்னை பார்த்தோம். அடுத்தது, மொழிகளின் காட்சிசாலை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. அவற்றின் கிளை மொழிகளும் அமைந்துள்ளது. அதனால தான் இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என அழைக்கிறோம். ஒரு 2 மார்க் கொஸ்டின், இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என அழைப்பதற்கு ஏன் அழைக்கப்படுகிறதுனா, இந்தியாவில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகளும் கிளைமொழிகளும் பேசப்படுகின்றன. அதனால் இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என அழைக்கிறோன்னு ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் சொல்லியிருந்தேன். அடுத்தது, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்படுகின்றன? 4. இதெல்லாம் இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்த க்வெஸ்சன் ஆன்சர் அதுக்கு அடுத்தது கவிங்க. இந்த மொழிகளின் காட்சிசாலை, இந்தியாவை மொழிகளின் காட்சிசாலை என அழைத்தவர் யார்? சாகத்யலிங்கம். அது ஒரு ஒன் வேர்டு க்வெஸ்டின். உலகில் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகம் ஒன்று. அது எதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது? மொஹஞ்சதார ஹரப்பா என்ற அகலாயமாயம் உறுதி செய்யப்படுகிறது. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிட பேசிய மொழி தான் திராவிட மொழி. இந்த திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார்? குமரில பட்டர். தமிழ் என்ற சொல்லியிருந்தான் திராவிட என்ற சொல் தோன்றியது என ஆராய்ச்சியாளர் கருதுகின்றனர். அதுக்கு கீரஸ் பாதிரி என்ன சொல்லாருன்னு சொன்னால், தமிழ் என்ற சொல்லியிருந்தான் திராவிட என்ற சொல் உருவாச்சுது. அந்த எப்படி சொல்லணும்னு கவனிங்க, தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று வந்ததாக விளக்குகின்றார் கீரஸ் பாதிரியார். அடுத்தது, மொழி பற்றிய ஆய்வு. மொழியை பற்றி பல அறிஞர்களும் பல கருத்துக்களை சொல்லாங்க. மொழியை ஆராய்ச்சி செய்து பல அறிஞர்களும் பல கருத்துக்களை சொல்லாங்க. திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழிந்து உருவானதனமும், ஏன்னா இந்த திராவிட மொழிகளில் சமஸ்கிருத மொழி நிறைய கலந்திருக்கு. அதனால் சமஸ்கிருத மொழியில், அதாவது மடமொழியிலிருந்து தான் திராவிட மொழிகள் தோன்றியது என்ற கருத்தும் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க. ஆனால் இந்த தென்னிந்திய மொழிகள் சொல்கிறாங்க. அடுத்து, மொழி குடும்பத்தை சேர்ந்த இவை அந்த தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இது எல்லாமே தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது. சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தது அல்ல, இது தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த மொழிகள் எல்லாத்தையும் சேர்ந்து தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டனர். அறிஞர்கள் பெயரிட்டனர். இது வந்து சமஸ்கிருத மொழியோட சேர்ந்ததில்லை, இந்த எல்லாமே சேர்ந்தது என்னது, தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இது தென்னிந்திய மொழிகளோட தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டனர். இதனை ஒட்டினிச்சுதாங்க மார்தோ, தோடா, ஹோண்டி முதல மொழிகளை பற்றி ஆராய்ச்சி நடந்தது. ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழின் என்று பெயரிட்டார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் மார்தோ, தோடா, ஹோண்டி எல்லா மொழிகளையும் இணைத்து நினைச்சார் ஹோக்கன் என்பவர் தமிழின் என பெயரிட்டார் என்று பெயரிட்டதோடு
ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார். மேக்ஸ் முல்லரும் இதே கருத்தை தான் சொன்னார். ஹோக்கன் என்ன கருத்தை சொன்னாரோ அதே கருத்தை தான் மேக்ஸ் முல்லரும் சொன்னார். அடுத்து 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலில் காடுவல், திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிதல் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்துள்ள எனவும் குறிப்பிட்டார். இப்போ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். எந்த ஆண்டு? 1856. அவர் என்ன சொல்லாருன்னா, ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்ட திராவிட மொழிகள் ஆரிய குடும்பத்திலிருந்து வேறுபட்ட எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள் அதாவது வடமொழிக்குள் செல்வாக்கு செலுத்துள்ள எனவும் குறிப்பிட்டார். காடுவெலுக்கு பின்னர் நிறைய வந்த அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய ஆய்வுகள் திராவிட மொழிகளை பற்றி ஆய்வுகள் எல்லாம் செய்து அதுக்கு அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இனி திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. தென் திராவிட மொழிகளில் எதெல்லாம் தென் திராவிட மொழிகள் பார்த்தோம் கவனிங்க, தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துழு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, இதெல்லாமே தென் திராவிட மொழிகள். மொத்தம் 9 மொழிகள் இருக்குது. இது தென் திராவிட மொழிகள். நடு திராவிட மொழி தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா, இதெல்லாமே நடு திராவிட மொழி, 12 மொழிகள். வட திராவிட மொழி குறுக்கு, மால்தோ, பிராகுயின்னு சொல்லலாம். இந்த மூணு மொழியும் வட திராவிட மொழி. மொத்தம் 24 மொழிகள் இருக்குது. இப்போ 24 மொழிகள் இருக்கேன். அது மேல் பட்டியலில் உள்ள 24 மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருக்கலா, தங்கா, குறும்பா, சோழி ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகளின் மொத்தம் 28 என கூறுவர். அந்த பட்டியலில் இருக்கக்கூடியது 24. இனி அண்மையில் அதாவது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மொழிகள் 4, அதோடு சேர்த்து மொத்தம் திராவிட மொழிகள் 28. நம்ம இனியே அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, திராவிட மொழிகளின் பொது பண்புகள். சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல் அடிச்சொல் எனப்படும். சொற்கள் இன்றியமையா பகுதி எது? வேர்ச்சொல்லும் அடிச்சொல்லும். வேர்ச்சொல்லுன்னா என்னென்னா, இப்போ நம்ம படித்தான் இதனுடைய வேர்ச்சொல் எதுனா படி, சென்றான் இதனுடைய வேர்ச்சொல் எதுனா செல், வந்தான் இதனுடைய வேர்ச்சொல் எதுனா வா, அடுத்தது இது வேர்ச்சொல். அடிச்சொல் என்பது இங்கே கீழே கொடுத்துருவாங்க கவனிங்க. திராவிட மொழிகளில் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகள். திராவிட மொழியில் பொதுவான அடிச்சொற்கள் இருக்குது. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மொழிகளில் எல்லாம் பொதுவான இப்போது ஒரு சொல்லுக்கு இல்லை, அது பிற திராவிட மொழிகளும் ஒரே போல் இருப்பது நமக்கு அந்த கொஞ்சம் வித்தியாசத்தோடு ஒரே போல் இருப்பதை காண முடிகிறது. கவனிங்க, தெரியுமா என்ற பகுதியை பாருங்கள். தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். நம்ம ஏற்கனவே படித்தோம் தொடக்கத்தில் மொழியை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் இருந்து என்ன சொன்னாங்க, திராவிட மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது, திராவிட மொழியில் நிறைய சமஸ்கிருத சொல் கலந்துருக்கு, அதனால் இது என்னது திராவிட மொழிகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்ததுன்னு ஒரு சில அறிஞர்கள் சொன்னாங்க. ஆனால் ஒரு சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்ன அது சொன்னது யாருன்னா, காடுவெல். இதை வந்து இந்த பகுதியை கொடுத்துட்டு கூறியவர் யார் என கேட்கலாம். நீங்கள் எழுத வேண்டியது காடுவெல். நீ அடிச்சொற்களை கவனிங்க. அடிச்சொல் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கண் என்பது அடிச்சொல். அது திராவிட மொழிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழில் கண்ணுந்தான் கண். அடுத்தது மலையாளம் கன்னடத்தில் கண்ணு, தெலுங்கு குடகில் கண்ணு, குறுக்கில் ஹன், பர்ஜி மொழியில் கெண், தோடா மொழியில் கொண். அடிச்சொற்கள் கண்ணு, கண், கண்ணு, கண்ணு, ஹன், கெண், கொன்னு சொல் கொடுத்துருங்க அடிச்சொற்கள். இது திராவிட மொழியில் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படும்? கண் என்ற சொல் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டால், தமிழில் கண்ணு, மலையாளம் கன்னடத்தில் கண்ணு, தெலுங்கு குடகில் கண்ணு, குறுக்கில் ஹன், பர்ஜில் கெண், தோடால கொண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. அதுபோல் திராவிட மொழிகளில் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இல்லை உள்ள மொழிகளில் இந்த திராவிட மொழிகளை எண்ணு பெயர்கள் எப்படி அமைந்திருக்குது? 3 என்ற எண்ணு பெயர் தமிழில் 3 சொல்லணும், மலையாளத்தில் 3, தெலுங்கில் 3, கன்னடத்தில் 3, துளுவில் மூஜின்னு சொல்லும்.
இடை வந்தது என்ன சொல்லும் அடி சொற்கள் கண் என்ற சொல்லும் திராட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, எண்ணு பேர்கள் திராட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டாச்சுன்னா, மூன்று என்ற எண்ணு பேர் திராட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டாச்சுன்னா எப்படி சொல்லணும்னா, தமிழில் வந்து மூன்று, மலையாளத்தில் மூணு, தெலுங்கில் மூடு, கன்னடத்தில் மூறு, துளுவில் மூஜி. ஒரு ஃபோர் மார்க் க்வெஸ்சன் ஆன்சரில் இருக்குது, மூன்று என்ற எண்ணு பேர் பிற திராவிட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. இப்போ அடையாளப்படுத்த வேண்டியது எதில் இருந்தனா, திராவிட மொழிகளில் எண்ணு பேர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. மூன்று தமிழ், மூணு மலையாளம், மூடு தெலுங்கு, மூறு கன்னடம், மூஜி துளு. இதுவரை அந்த க்வெஸ்சன் ஆன்சரை அடையாளப்படுத்திடுங்க. அடுத்து குறிலினரில் வேறுபாடு. திராவிட மொழிகளில் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. திராவிட மொழிகளில் உள்ள உயிர் எழுத்துக்களில் உள்ள அதை உயிரெழுத்து ஐஇஓ என்ற அந்த எழுத்துக்களில் குறில் நெடில் வேறுபாடுகள் பொருள் குறில் எழுத்து நெடில் எழுத்து வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. ஆ அடி, ஆ குறில் எழுத்து அடி குறில், ஆடி நெடில். இப்போ அடி என்பது அடித்தல் எந்த பொருளை உணர்த்துகிறது, ஆடி என்பது தமிழ் மாதத்தில் ஒரு மாதத்தை மாதத்தை குறிக்கிறது. அப்போது இதில் அடி என்பது குறில் வந்து அடித்தல் என்ற பொருளையும் ஆடி என்பது மாதத்தையும் குறிக்கிறது. ரெண்டும் பொருள் வேறுபாடு இருக்குது, ஒரே பொருள் இல்லை ரெண்டும் வெவ்வேறு பொருள், குறிலுக்கும் நெடிலுக்கும் பொருள் வேறுபாடு அறியப்படுகிறது. அதே போல் வழி வாழி இதுவும் அதுதான், குறில் வந்து வழி, வாழி என்பது நெடில், இதுவும் பொருள் வேறுபாடு, ரெண்டும் ஒரு பொருள் தருவதில்லை வெவ்வேறு பொருளை தருகிறது. அடுத்தது இனி அடுத்த தலைப்பு பார்க்க போகிறோம், பால் பாகுபாடு. திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மை பார்த்து இது ஆண்பாலா பெண்பாலா பால் பாகு தன்மை அப்படின்னா தன்மை முன்னிலைப்படுற எந்த அடிப்படையில் இது பால் பாகுடு ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை. வடமொழின்னா சமஸ்கிருத மொழியில் இந்த பால் பாகுடு அமையவில்லை. உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண் பொருட்களும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன. அதாவது சமஸ்கிருத மொழி அல்லது வடமொழியில் இவ்வாறு அமையலை. எப்படி அமையலை, பொருட்களின் தன்மை விட்டு பால் பாகுபாடு அமையலை. உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண் பொருட்களும், உயிரற்ற பொருட்கள்னு சொல்லும்போது கல் மண் இந்த உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கே புலப்படாத நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன பொடி பொருட்கள் கூட இது ஆண் இது பெண் என்று நினைச்சிருக்காங்க, வடமொழியில் பகுத்திருக்காங்க. இம்மொழிகளில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. இது வடமொழியில் கைவிரல்கள் என்னது பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. திராவிட மொழியில் இந்த பகுப்பு இல்லை, ஆனால் வடமொழியில் இந்த பகுப்பு இருக்குது. அதே போல் ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. வடமொழியில் என்ன இருந்தோ அதே போல் ஜெர்மன் மொழியிலும் இந்த தன்மை காணப்படுது. முகத்தின் பகுதிகளான வாய் மூக்கு கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுட்டப்படும் முகத்தில் இருக்கக்கூடிய நம்ம உறுப்புகள் எனது வாய் மூக்கு கண் இதெல்லாமே வேறு வேறு பால்களாக வேறுபெறுன்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்ற வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன. வாய் ஆண்பால் என ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் பொதுப்பால் என பகுக்கும் நிலை உள்ளது. எந்த மொழியில், ஜெர்மன் மொழியில் வாய் ஆண்பால் எனவும் மூக்க பெண்பால் எனவும் கண் பொதுப்பால் எனவும் பகுக்கும் நிலை உள்ளது. இப்போது வடமொழியிலையும் ஜெர்மன் மொழியிலும் அதாவது சமஸ்கிருத மொழியிலையும் ஜெர்மன் மொழியிலையும் பால் பாகுபாடு ஒரே தன்மையில் அமைந்திருக்குது, ஒரே தன்மையாக அமை. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சமஸ்கிருதம் அல்லது வடமொழியில் என்ன சொல்லியிருக்காங்க, கை விரல்கள் பெண்பால் எனவும் கால் விரல்கள் ஆண்பால் எனவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெர்மன் மொழியில் முகத்தில் உள்ள பகுதிகளான வாய் மூக்கு கண்ணை என்ன சொல்லியிருக்காங்க, வாயை என்ன சொல்லியிருக்காங்க ஆண்பால் எனவும் மூக்க பெண்பால் எனவும் கண்ணை பொதுப்பால் எனவும் பகுக்கு நிலை உள்ளது. ஆனால் திராவிட மொழியில் இந்த பகுப்பு இல்லை. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அதாவது எடுத்துக்காட்டு சொல்லும்போது வந்தான் வந்தான் அது உயர்திணை, அது ஆணை குறிக்கிறது, ஆண் ஆணை குறிக்கிறது. அப்போ ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. வந்தான் சொல்லும்போது அவன் உயர்திணை ஆண்பால், அடுத்தது அவன் ஒருத்தன் தான் வந்திருக்கான் ஒருமை, வந்தான் என்பது ஒருமையை காட்டுகிறது. இப்போ அது ஆணா பெண்ணா என்பதை அறிந்து கொள்கிறோம். அதே போல் வந்தாள்னு சொன்னால் பெண்ணை அது உயர்திணை அது ஒருமை, வந்தாள் ஒருத்தி வந்தாள் ஒருமையை காணப்படுகிறது. அப்போது ஆண் பெண் என்ற பால் பாகுபாடு உயர்திணை ஒருமையில் தான் காணப்படுகிறது. அகர்ணை பொருட்களையும் ஆண்பான் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அகர்ணை பொருட்களை வந்து ஆணு பெண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பகுக்கோம், பகுத்தாலும் என்ன செய்யலாம்னா அதுக்கு வந்து என்ன செய்யல விகுதிகள் இல்லை, ஆண் ஆள் என்ற விகுதிகள் இல்லை. நம்ம இந்த உயர்ந்த நிலை இருக்குது, உயர்ந்த நிலைனா
மனிதர்களையும் தெய்வர்களும் தான் உயர்த்தனைன்னு சொல்லும். அகர்ணின்னு சொல்லும்போது உயிருள்ள உயிரற்ற பிற பொருட்கள் தான் சொல்லும். கல், மண், மரம் இதெல்லாமே அகர்ணையிலே சொல்லும். அப்போது உயர்தனையில் ஆண் பெண் என்ற பகுப்பு ஒருமையில் காணப்படுது. ஆனால் அகர்ணையில் ஆண் பெண் என்று பால் அடிப்படை பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. மாடு வந்தது அப்படின்னு சொல்லும். அது ஆண் மாடாகவும் இருக்கலாம், பெண் மாடாகவும் இருக்கலாம். அதனால் விகுதி இல்லை. வந்தது அப்படின்னு சொல்லும். அது ஆண் வந்தான்னு சொன்னது போல் விகுதிகள் இல்லை. இதில் அகர்ணையில் அந்த விகுதிகள் இல்லை. தனித்தனியாக சொல்லும்போது அந்த விகுதிகளை நம்ம காண முடியும். தனித்தனியாக சொல்லும்போது தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர். தனி சொல், இப்போது பசு வந்தது அப்படின்னு சொன்னால் பெண் பசு வந்திருக்குன்னு சொல்லலாம். காளை வந்ததுன்னு சொன்னால் ஆண் மாடு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் பொதுவாக சொல்ல முடியாது. ஆண் பெண் என்ற விகுதி இல்லை. தனி சொற்களாக சொல்லும்போது அந்த விகுதி இருக்குது. எப்படின்னு பாருங்கள், ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர். கடுவன் என்பது ஆண் குரங்கையும் மந்தி என்பது பெண் குரங்கையும் சொல்லுது. இப்போ தனித்தனி சொற்களாக சொல்லும்போது தனியாக கடுவன் அப்போ அது ஆண் தான், மந்தின்னு சொல்லும்போது அது பெண் தான் என்ற தனித்தனி சொற்களாலேயே அந்த ஆண் பெண் என்பதை நம்ம இது அகரணையில் பார்க்க முடியுது. கழறு ஆண் யானை, பிடி பெண் யானை நம்ம குறிக்கும். இப்போ தனித்தனி சொல்லலை தான் நம்ம அறிய முடியும் தவிர எனது அகரணை பொருட்கள் இந்த விகுதிகள் இல்லை. அடுத்தது வினை சொற்கள். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை, பால், எண், இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொல் காலத்தை, அதாவது இறந்த கால, நிகழ்காலம், எதிர்காலம் இந்த காலத்தை மட்டும்தான் காட்டும் தவிர திணை, அது உயர்திணையா அகர்ணையா, பால் ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா ஒன்றனா பாலா பலவின் பாலா இதுவோ, எண் உரிமையா பன்மையா, இடம் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை ஆங்கிலம் போன்ற மொழிகள். ஆனால் திராவிட மொழிகளில் வினை சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகிறது. திராவிட மொழிகளில் வினை சொற்கள் எதை காட்டுது? திணையும் பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டுது. இப்போ வினை சொற்கள்னு சொல்லும்போது ஒரு வினை செய்தல் அல்லது ஒரு செயலை செய்தல், அதாவது படித்தல், நடத்தல், ஓடுதல், எழுதுதல், இதெல்லாமே ஒரு வினை அல்லது நம்ம ஒரு தொழிலை செய்தான் வினை சொல்லுன்னு சொல்லும். அந்த வினை சொல் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் காலத்தை மட்டும்தான் காட்டுது. காலத்தை காட்டுவோம். இப்போ ரன் சொல்லும், அந்த என்ன செய்யுது, இந்த காலத்தை மட்டும்தான் காட்டு. அது யார் ரன் பண்ணா அல்லது யார் ஆணா பெண்ணா, அது உயர்தனே அகரணையா, அது உரிமையா பன்மையா, தன்மையா முன்னிலையா படர்க்கை என்பதை தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தமிழில் வந்து வந்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்தான் என்பது உயர்தனை. ஆண் வந்தான் அது ஆண்பால். ஒரு ஆள் வந்தான் என்பது ஒருமை, ஒருமை ஒரு ஆள் தான் வந்திருக்கு ஒருமை. அது படற்கை, அதாவது அங்கே நிற்காம அவன் வந்தான், அங்கே தூதல் நிற்காமல படற்கை இடத்துல இருக்கான், அதனால் படற்கை இடத்த சொல்லு. அப்போது ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொல் எதிர்காட்டுவது காலத்தை மட்டுமே காட்டுமே தவிர திணையோ பாலோ எண் இடம் ஆகியவற்றை காட்டுவதில்லை. ஆனால் திராவிட மொழியில் எதை காட்டுது? இந்த திணையும் காட்டுது, பாலை காட்டுது, எண்ணெய் காட்டுது, இடத்தை காட்டுது. வேறு எக்ஸாம்பிள் சொல்லும்போது வந்தாள்னு சொன்னோன்னா வந்தாள் அது பெண்பால், உயர்திணை, ஒருமை, படற்கை இடத்தை காட்டுது வந்தாள் என்பதும். இப்போது இந்த திராவிட சொற்கள் வந்து திணைப்பால் எண்ணிடம் ஆகிய வேறுபட்டு என்ன செய்து திராவிட மொழி சொற்கள் காட்டுகிறது. ஆங்கிலம் போன்ற மொழிகளில் காலத்தை மட்டுமே காட்டுமே தவிர திணைப்பால் எண்ணிடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. அதாவது திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு சொல்லும். ஆனால் மலையாள மொழியில் மட்டும்தான் இந்த இயல்புக்கு மாறி, எந்த இயல்புக்கு மாறாக திணை பால் எண்ணிடம் ஆகியவற்றை காட்டக்கூடிய இயல்புக்கு மாறாக இது காட்டுவதில்லை. மலையாள மொழி காட்டுது. அம்மொழியில் திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டு வீதிகள் இல்லை. திராவிட மொழிகளில் அந்த பால் காட்டக்கூடிய வீதிகள் இல்லை. தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியுது. தனித்தனி இப்போ கண்ணன் வந்தான் என்ப அந்த தனி சொல்லதான் நிறையவே வரும்போது அயாள் வந்தனும் அப்படின்னு சொல்லி அயாளுன்னு சொல்லும்போது ஆனா பெண் அயாருன்னு சொல்ல முடியாது. தனியா மலையாள மொழியில என்ன செய்து விகுதிகள் இல்லை. ஆண் பெண் திணை பால் என் ஆகிட்டு காட்டுறது பால் காட்டும் விகுதிகள் இல்லை மலையாள மொழியில இல்லை. ஆனா திராவிட மொழி, தமிழ், கன்னடம், தெலுங்கு இதுல எல்லாம் இருக்குது. ஆனா மலையாள மொழியில இந்த பால் பாகுபாடு, பால் காட்டும் விகுதிகள் இல்லை. தனி சொற்களில் ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுள் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தமிழும், தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகள் இருக்குது, தனித்தன்மை இருக்குது. இப்போ தனித்தமிழை எண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னால் என்ன செய்வோம், இந்த கட்டத்தை பாருங்கள். சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள்.
தமிழ் மொழியில் என்ன இலக்கியங்கள் எப்போ எந்த நூற்றாண்டில் கிடச்சிது, இலக்கணங்கள் எந்த நூற்றாண்டில் கிடச்சிது, அதுக்கு சான்று எதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து சங்க இலக்கியம், தமிழ் மொழியில் இலக்கிய நூல் வந்துன்னா சங்க இலக்கியம். காலம் பொது ஆண்டுக்கு முன், அதாவது கீமுன்னு சொல்லும், அதை எப்படி வச்சுருக்காங்கன்னா பொது ஆண்டுக்கு முன், கீபின்றில் பொது ஆண்டுக்கு பின் மாற்றிருக்காங்க. இப்போ பொது நம்ம ஆண்டுக்கு முன்னே 5ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டில் 2ஆம் நூற்றாண்டு அளவில் என்ன செய்திருக்காங்க, சங்க இலக்கியம் கிடச்சிருக்கு. அதுக்கு சான்று தமிழ் இலக்கிய வரலாறு. அடுத்தது இலக்கண நூல் தொல்காப்பியம் கிடச்சி பொது ஆண்டுக்கு முன்னால் 3ஆம் நூற்றாண்டு அளவில் கிடச்சிருக்குது சான்று தமிழ் இலக்கிய வரலாறு. மூவாயிரிய நூல்லேருந்து இந்த சான்றும் கிடைத்திருக்கு. அடுத்தது கன்னட மொழியில் கிடைக்கக்கூடிய இலக்கிய நூல் எதுன்னு சொல்லணும்னா, இலக்கிய நூல் எதுன்னா கவிராஜ மார்க்கம். அது காலம் எந்த காலம்னா பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டில் கிடச்சிருக்கு. அதுக்கு இது இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் அப்படின்னு இந்த நூல்லேருந்து இந்த சான்று எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது கன்னட மொழியில் உள்ள இலக்கண நூல் எதுன்னா கவிராய மார்க்கம். காலம் பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டில். இது எங்கே கிடச்சிருக்குன்னா தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம் எழுதிய நூல்லேருந்து இந்த சான்று கிடச்சிருக்கு. அடுத்தது தெலுங்கு மொழியில் இலக்கிய நூல் எதுன்னு பாரதம் பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டில் கிடச்சிருக்கு. தெலுங்கு மொழியில் உள்ள இலக்கண நூல் ஆந்திர பாஷா பூஷணம். இது காலம் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டில் கிடச்சி சான்று வந்து இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம் எழுதிய நூல்லேருந்து எடுத்துக்காட்டாக தந்திருக்காங்க. அடுத்தது மலையாள மொழியில் உள்ள இலக்கிய நூல் எதுன்னா ராமசரிதம். காலம் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டில். மலையாள மொழியில் இலக்கண நூல் லீலா திலகம். இது காலம் வந்து பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில். சான்று எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா மலையாள இலக்கிய வரலாறு இந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. இந்த நூலேருந்தெல்லாம் இந்த சான்று எடுத்திருக்காங்க. அடுத்தது திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கண் என்ற சொல் அடி சொல் வந்து பிற திராவிட மொழிகளில் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது. அடுத்தது மூன்று என்ற எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது. அதே போல் கொஞ்சம் சொற்களை தந்திருக்காங்க. தமிழில் வந்து மரம் என்ற சொல் தமிழில் மரம்னு அழைக்கப்படுது. மலையாள மொழியில் மரம், தெலுங்கு மொழியில் மானு, கன்னடத்தில் மரம், துளுவில் மர, கூரில் கூர்க்கில் மரம்னு நினச்சிருக்காங்க. அப்போது எப்படி கேட்காங்கன்னா மரம் என்ற சொல் பிற திராவிட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மலையாளத்தில் மரம், தெலுங்கில் மானு, கன்னடத்தில் மரம், துளுவில் மர, கூர்க்கில் மர. அடுத்தது தமிழ் ஒன்று என்ற எண்ணு பெயர் பிற திராவிட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டால் மலையாளத்தில் ஒன்று, தெலுங்கில் ஒகடி, கன்னடத்தில் ஒந்து, துளுவில் ஒஞ்சி அப்படின்னு தந்திருக்காங்க. அடுத்த 100 என்ற எண்ணு பெயர் பிற திராவிட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுது. மலையாளத்தில் 100, தெலுங்கில் 100, கன்னடத்தில் 100, துளுவில் 100. அடுத்த நீ என்ற சொல் பிற திராவிட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டால் மலையாளத்தில் நீ, தெலுங்கில் நீவு, கன்னடத்தில் நீ, துளுவில் ஈ, கூர்க்கில் நின். அடுத்த 2 என்ற எண்ணு பெயர் பிற திராவிட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. மலையாளத்தில் ஈ 2, தெலுங்கில் ஈ 2, கன்னடத்தில் 2, துளுவில் ரட்டு. 4 என்ற எண்ண பெயர் பிற திராவிட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. மலையாளத்தில் நாள்னு சொல்லலாம், நான்குன்னு சொல்லலாம். தெலுங்கில் 4, கன்னடத்தில் 4, துளுவில் 4. அடுத்த 5 என்ற எண்ணு பெயர் பிற திராவிட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. மலையாளத்தில் 5, தெலுங்கில் 5, கன்னடத்தில் 5, துளுவில் 5. கவனிங்க, இனி தமிழ் தன்மை அடுத்த கிளாஸில் கவனிக்கலாம். இனி அதுக்கு முன்னால் இதுவரை எடுத்த பாடத்தை ஒருக்க நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்க்கலாம். திராவிட மொழிகளின் பொது பண்புகள் அந்த ஒருக்க விட கவனிங்க. சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல் அடிச்சொல் எனப்படும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சொற்களுடைய இன்றியமை பகுதி அது வேர்ச்சொல்லும் அடிச்சொல். வேர்ச்சொல்னா என்ன? வேர்ச்சொல்னா படித்தான்னு அதில் வேர்ச்சொல் என்னது படி, நடந்தான்னு அதில் வேர்ச்சொல்லுது நட, வந்தான்னு அதோடய வேர்ச்சொல்லுது வா, சென்றான்னா செல். இதுதான் அதனுடைய வேர்ச்சொல். அடிச்சொல்ல கீழே கொடுத்துருவோம் பார்ப்போம். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடியும். திராவிட மொழிகள் இதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குறுக்கு, பர்ஜி, தோடா, இதெல்லாமே திராவிட மொழி தான். இதை நம்ம அந்த அடிச்சொற்களை பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து வரக்கூடிய அளவில் அந்த அடிச்சொற்கள் காணப்படுகிறது. தெரியுமா பகுதியை பாருங்கள். தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம்.
இதை சொன்னவர் யாருன்னா காடுவல். அறிஞர்கள் மொழியை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, திராவிட மொழி வடமொழியிலிருந்து வந்தது, திராவிட மொழியில் நிறைய சமஸ்கிருத சொல் அமைந்திருக்கு, அதனால தான் வடமொழியிலிருந்து வந்ததுன்னு பலரும் பல கருத்துக்களை சொன்னாங்க. ஆனால் காடுவல் என்ன சொன்னார், தமிழ் வடமொழியின் மகளன்று, இது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம் என இந்த கருத்தை சொன்னவர் யார், காடுவல். ஒன்வடி கொஸ்டினில் கேட்கலாம், இந்த பாயிண்ட்டை கொடுத்து கூறியவர் யாருன்னு கேட்டால் காடுவல். இனி அடிச்சொல்ல கவனிங்க, அடிச்சொல் திராவிட மொழிகள், கண் என்ற அடிச்சொல் திராவிட மொழிகள் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது, பிற திராவிட மொழிகளில் தமிழில் கண், மலையாளம் கன்னடத்தில் கண்ணு, தெலுங்கு குடகுல கண்ணு, குறுக்குல ஹன், பர்ஜில கெண், தோடல கொண். திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்தன. சொல் அடிச்சொல்லும் ஒரு போல தான் இருக்குது, எண்ணு சொல்லும் எண்ணு பேர்களும் அப்படி தான் ஒரே போல தான் அமைந்திருக்குது, ஒன்று போல பொதுத்தன்மை உள்ளதாக இருக்குது. மூன்று தமிழில் மூன்றுன்னு சொல்லும், மலையாளத்தில் மூணு, தெலுங்கில் மூடு, கன்னடத்தில் மூறு, துளுவில் என்ன செய்யும் மோஜி. ஒரு கொஸ்டின் ஆன்சர், மூன்று என்ற சொல் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டால் இந்த வளத்தையும் எழுதணும். அடுத்த குறில் நெடில் வேறுபாடு, திராவிட மொழிகளில் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. அடி குறில் அடித்தல் என்ற பொருளை தருகிறது. ஆடி நெடில் இது என்னது, ஆடி என்ற ஒரு மாதத்தை குறிக்கிறது. வழி குறில் வாழி நெடில் இதுவும் பொருள் வேறுபாட்டை தருகிறது. அடுத்தது பால் பாகுபாடு, திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மை விட்டு பால் பாகுபாடு அமைந்துள்ளது, ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை. திராவிட மொழி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளத்தில் பால் பாகுபாடு அமைந்துள்ளது, அதனுடைய தன்மையை ஒட்டி தான் பால் பாகுபாடு அமைந்துள்ளது. அதாவது தன்மை முன்னிலைப்படுறது என்ற அடிப்படையிலும், ஆண்பால் பெண்பால் என்ற அடிப்படையிலும் அதனுடைய பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில் இந்த பால் பாகுபாடு அமையலை. உயிர்த்த பொருட்களும் கண்ணுக்கு புலப்படாத நுண்பொருட்களும் கூட ஆண் பெண் என்று பார்க்கப்படலாம். அதாவது சமஸ்கிருத மொழியில் உயிரற்ற பொருட்களையும் சின்ன நமக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன பொருட்களையும் கூட நினைச்சிருக்காங்க ஆண் பெண் என்று பார்த்துருக்காங்க. அதுதான் என்ன செய்யுங்க, கைவிரல்களை பெண்பால் என்றும் கால்விரல்களை ஆண்பால் என்றும் நினைச்சிருக்காங்க சமஸ்கிருத மொழி அல்லது வடமொழியில் பகுத்திருக்காங்க. அதே போல் ஜெர்மன் மொழியிலே நினைச்சிருக்காங்கன்னா முகத்தின் பகுதிகளான வாய், மூக்கு, கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுட்டப்படினர். வாய் இந்த பால் ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் வந்து பொதுப்பால் என சுட்டியிருக்காங்க. அப்போ ஜெர்மன் மொழியிலையும் சமஸ்கிருத மொழியிலையும் இந்த பால் பாகுபாடு தன்மை ஒரே போல் அமைந்துள்ளது. திராவிட மொழியில் அப்படி அமையலை. திராவிட மொழியில் ஆண் பெண், ஆண்பால், பெண்பால் என்ற பகுப்பு உயர்தனை ஒருமையில் காணப்படுது. உயர்தனையில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இது ஆண் உயர்தனையின் ஒருமையில் மட்டும்தான் இது ஆண்பால் இது பெண்பால் என்று கண்டுபிடிக்க முடியும், இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. எடுத்துக்காட்டு வந்தான் சொல்லும்போது வந்தான் அப்படின்னு சொன்னோன்னா இது ஆணா ஆண்பால், வந்தான் ஆண் என்பது ஆண்பால் உயர்தினை. அடுத்தது ஒருமையாக பன்மையான்னு சொன்னாச்சுன்னா உரிமை. வந்தார்னு சொன்னால் இது என்னென்னா வந்தார்னு சொல்லும்போது ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம். அப்போ இதில் வந்து என்ன செய்து அந்த இது ஆண் பெண் என்ற பால் பாகுபாட்டை நம்ம காண முடியாது, ஒருமையில் மட்டும்தான் காண முடியுது. அகநிலை பொருட்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றுக்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அதேபோல் அகநிலை பொருட்களை நம்ம இது ஆண் பெண் சொல்லிட்டு நம்ம பகுத்தாலும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை, ஆண் ஆள் என்ற விகுதிகள் இல்லை. இப்போது பசு மாடு வந்தது அப்படின்னு சொன்னால் இது பெண்ணுன்னு சொல்லலாம், காளை மாடு வந்ததுன்னு சொன்னால் இது ஆண் சொல்லலாம். ஆனால் மாடு வந்ததுன்னு சொன்னால் ஆணா பெண்ணா என்பது தெரியாது, அந்த விகுதிகள் நம்மளுக்கு இல்லை. தனி சொல்ல மட்டும்தான் தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்த முடியுது. அது கடுமைன்னு சொல்வது பெண் குரங்கையும் அல்ல ஆண் குரங்கையும் ஆண் குரங்கையும், மந்தி என்பது பெண் குரங்கையும் நம்ம சொல்லும். அதே போல் களிருன்னு சொல்லும்போது ஆணும் யானையும் பிடின்னு சொல்லும்போது பெண் யானையும் சொல்லும். இப்போ தனித்தனி சொல்லால் மட்டும்தான் இது ஆணு இது பெண்ணு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது. அடுத்த வினை சொற்கள், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினை சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை பால் என்னிடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுதில்லை. ஆங்கிலத்தை நம்ம ரன் சொல்லும் அல்லது கோன்னு சொல்லும், அது வந்து காலத்தை மட்டும்தான் காட்டுது, இறந்த காலமாக நிகழ்காலமாக அந்த இது எதிர்காலமானு காட்டும். ஆனால் இது அந்த இது ரன் பண்ணது உயர்தினையா அகரணையா அந்த இது அது ஆணா பெண்ணா அல்லது ஒரு ஆளா ரெண்டு ஆளா அல்லது இந்த இது தன்மையா முன்னிலையா படர்க்கையா என்ற இடத்தை காட்டலை. எந்த ரன் பண்ணது
ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அது மாடாக இருக்கலாம், மனிதனாகவும் இருக்கலாம், அந்த இது ஒரு ஆளாகவும் இருக்கலாம், நிறைய பேராகவும் இருக்கலாம். அந்த வேறுபாட்டை என்னச்சது ஆங்கிலம் போன மொழியில் காட்டுவதில்லை. ஆண் திணைப்பால் எண் இழந்தால் வேறுபாட்டை காட்டுவதில்லை, அது காலத்தை மட்டுமே காட்டுது. காலத்தை மட்டுமே காட்டும் தவிர திணைப்பால் எண்ணிடம் ஆயிட்டே காட்டுவதில்லை. திராவிட மொழியின் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன. எடுத்துக்காட்டு, வினைன்னு சொல்லும்போது ஒரு செயலை செய்தல் அல்லது ஒரு தொழிலை செய்தால் நம்ம வினைன்னு சொல்லும். வந்தான் ஒரு இது வந்து வந்தான் என்பது ஆண்பார். உயர்திணை இது ஒரு ஒரு ஆள் தான் வந்திருக்கப்ப ஒருமை. படற்க இடத்தில் அங்கு அவன் வந்தான் என்பது தான் படற்க இடத்தை சொல். இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. இந்த இயல்புக்கு மாறாக திராவிட மொழிகளில் தமிழ் தெலுங்கு இதெல்லாமே ஒரே போல இருக்குது. ஆனால் மலையாள மொழி மட்டும் கொஞ்சம் மாறாக அமைந்தது, கொஞ்சம் வித்தியாசம் அமைந்தது. எப்படி இருக்குன்னா, அம்மொழியில் திராவிட மலையாள மொழியில் திண்ணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. பாலக்குட்டை அந்தான் ஆண் ஆள் என்ற விகுதி இல்லை. தனி சொற்களில் தான் ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியுது. மலையாள மொழியில் அயாள் வந்தணும் அப்படின்னு சொல்லும்போது வந்தணும் அப்படின்னு சொல்லும்போது அயாள் அப்படின்னு சொல்லும்போது ஆணா பெண்ணா என்பது தெரியலை. பேரை சொல்லி கண்ணன் வந்து அப்போ கண்ணன் வந்து மாலதி வந்து அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது பெண் வந்திருக்கா அல்லது ஆண் வந்திருக்கா என்ற விகுதி பால் காட்டும் விகுதி அறிய முடியுது. தவிர அல்லாமல் பொதுவாக சொல்லும்போது ஆண் பெண் என்ற பாகுபாடு பால் விகுதி காட்ட இல்லை. திணைப்பால் என ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விதிகள் இல்லை, அது மலையாள மொழியில் இல்லை. தனி சொற்களில் ஆண் பெண் பகுப்பை அறிய முடியும். இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொதுப்பண்புகளை பெற்றிருந்தன. அவற்றுள் தமிழுக்கு என்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உண்டு. இவ்வளவு பொதுப்பண்புகளை பெற்றிருந்தாலும் தமிழ் மொழிக்கு என்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன. இவ்வளோந்தான் இன்னைக்கு இவ்வளோ பாடம் தான் இன்னைக்கு இதோட முடிஞ்சு, இந்த தலைப்போட முடிஞ்சு. நீ வரும்போது அந்த மூன்று என்ற எண்ணுப்பெயர் முக்கியமான கொஸ்டின், மூன்று எண்டு எண்ணுப்பெயர் பிற திராவிட மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுது அந்த கொஸ்டினை தரமாக படிச்சுடுவாங்க. மீதுள்ள இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்வேடையும் திராவிட மொழிகளின் சொல் ஒற்றுமையும் படிச்சுட்டு வந்துடுங்க. என்ன நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.